வெல்கம் டு சிலோன் வாய்ஸ் செய்திகள். இது இலங்கையின் முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். திவான் நிலையை அடைந்தது இலங்கை, பகிரங்கப்படுத்திய அரசியல் முக்கியஸ்தர். பவுண்ட் டொலருக்கு எதிராக வரலாறு காணாத வீழ்ச்சியை பதிவு செய்த ரூபாய். நிதி அமைச்சரை சபைக்கு வருமாறு ஆணையிடுங்கள், சபாநாயகரிடம் எதிரணி வேண்டுகோள். மகதிர் முகமது புட்டின் என கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் செந்தில் கவுண்டமணிகளாக மாறியுள்ளனர், இம்ரான். விமல் வீரவன்சவுக்கு எதிரான விசாரணைகளை மீண்டும் தொடக்கம். இல்லத்தரசிகளுக்கு பெரும் மகிழ்ச்சியான செய்தி, குறைந்தது தங்கம் விலை. மிகவும் மனவேதனையில் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷே. இனி விரிவான செய்திகள். தற்போது இலங்கை வங்குரோத்து நிலையை அடைந்துவிட்டது என்பதே உண்மையென நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் உரையாற்றும் போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார். மேலும் தெரிவிக்கையில், இலங்கை வங்குரோத்து நிலையை அடைந்துவிட்டது என்று சொல்வதற்கு வாய்க்கூசுகிறது. தற்போது இலங்கை வங்குரோத்து நிலையை அடைந்துவிட்டது என்பதே உண்மை. நாட்டில் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. எரிவாயு இல்லை, டொலர் இல்லை, வெளிநாட்டு ஒதுக்கத்தை விட வெளிநாட்டு கடன்கள் அதிகமாக இருக்கின்றன. இந்த நிலைமையை வங்குரோத்து என்று சொல்லாமல் வேறு என்ன சொல்வது? இந்த பிரச்சினை தொடர்பாக நிதியமைச்சர் நாடாளுமன்றத்தில் விளக்கம் அளிக்க வேண்டும். நாங்கள் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் நாங்களும் இலங்கையர்களே. இந்த பிரச்சினையை தீர்க்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. நாடாளுமன்றத்தில் கதைத்து இதற்கு அனைவரும் இணைந்து விரைவான ஒரு தீர்வை காண வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடங்கிய நாள் முதல் இன்று வரை கச்சா எண்ணெய், தங்கம் விலை கடுமையாக உயர்ந்து வருகின்றன. இதன் எதிரொலியாக இந்தியாவிலும் தங்கத்தின் விலை, எண்ணெய் விலை உயர்ந்து வருகிறது. இந்நிலையில் தங்கத்தின் விலை தொடர் உயர்வில் இருந்து வந்த நிலையில் இன்று சவரனுக்கு 880 ரூபாய் குறைந்து மக்களிடையே சற்று நிம்மதியை ஏற்படுத்தியுள்ளது. அதன்படி தங்கத்தின் விலை இன்று காலை நிலவரப்படி சவரனுக்கு 880 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் தங்கத்தின் விலை 39,280 ரூபாவுக்கு விற்பனையாகிறது. இன்று கிராமுக்கு 110 ரூபாய் குறைந்து 4,910 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அதே சமயம் ஒரு கிலோ வெள்ளியின் விலை நேற்று மாலை 76,700 ரூபாயாக இருந்த நிலையில் இன்று காலையில் வெள்ளியின் விலை கிலோவுக்கு 2,600 ரூபாய் குறைவடைந்து 74,100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றன. மேலும் ஒரு கிராம் வெள்ளி 74.10 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. நிதியமைச்சரை சபைக்கு வர சொல்லுங்கள், இல்லையென்றால் சபாநாயகர் நிதியமைச்சருக்கு கட்டளை அனுப்புங்கள் என சபாநாயகர் மகிந்த யாப்பா அபேவர்தனவிடம் எதிரணி பிரதமர் கொரோனாவான லக்ஷ்மண் கிரியல்ல கோரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்றம் இன்று முன்பகல் 10 மணி அளவில் கூடியது. இதன்போது ஒழுங்கு பிரச்சனையொன்றை எழுப்பிய லக்ஷ்மண் கிரியல்ல எம்பி நிதியமைச்சர் பெசல் ராஜபக்சே சபைக்கு வருவது இல்லை, அவர்தான் நாட்டின் நிதி நிலைமை தொடர்பில் தெளிவுபடுத்த வேண்டும், ஆனால் அவருக்கு பதிலாக வேறு உறுப்பினர்கள் பதில் கோரி வருகின்றார்கள். நிதி அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கே இருக்கின்றது. டிசம்பர் 10 நிதியமைச்சர் பெசல் ராஜபக்சே சபையில் உரையாற்றினார். அதன் பின்னர் நாட்டின் நிதி நிலவரம் தொடர்பில் கடந்த 3 மாதங்களாக நிதியமைச்சர் நாடாளுமன்றத்துக்கு தெளிவுபடுத்தவில்லை. எனவே நாடாளுமன்றம் வந்து தெளிவுபடுத்துமாறு நிதியமைச்சருக்கு சபாநாயகர் உத்தரவிட வேண்டும் என்று இதன்போது வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. பவுண்ட் டாலருக்கு எதிராக வரலாறு காணாத வீழ்ச்சியை பதிவு செய்த ரூபாய். சர்வதேச நாணயங்களுக்கு எதிராக இலங்கை ரூபாய் பாரிய வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளன. நாட்டில் உள்ள தனியார் வங்கிகளின் இன்றைய நாணய மாற்று வீதங்களுக்கு அமைய இந்த தகவல் வெளியாகியுள்ளது. அதற்கமைய டாலர் ஒன்றின் விற்பனை விலை 260 ரூபாவாகவும் கொள்வனவு விலை 248.34 ரூபாவாகவும் பதிவு செய்துள்ளது. ஸ்ட்ரேலிங் பவுண்ட் ஒன்றின் விற்பனை விலை 344.72 ரூபாவாகவும் கொள்வனவு விலை 365.48 ரூபாவாகும். யூரோ ஒன்றின் விற்பனை விலை 289.93 ரூபாவாகும். கொள்வனவு விலை 272.47 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. சுவிஸ் பிராங்க் ஒன்றின் விற்பனை விலை 283.26 ரூபாவாகவும் கொள்வனவு விலை 260.89 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. இலங்கையில் பணவீக்கம் சடுதியாக அதிகரித்துள்ள நிலையில் ரூபாவின் பெறுமதி பாரிய வீழ்ச்சியினை பதிவு செய்துள்ளது. இலங்கையின் பணப்பரிமாற்றத்தில் பவுண்ட் டாலருக்கு எதிராக ரூபாவின் பெறுமதியில் ஏற்பட்ட பாரிய வீழ்ச்சியாக இது உள்ளதாக பொருளியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதேவேளை நாட்டின் பொருளாதாரத்தை பாதுகாக்கும் நோக்கில் டாலர் ஒன்றின் விற்பனை விலையை 230 ரூபாவாக பேணுமாறு இலங்கை மத்திய வங்கி அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.
அமைச்சர் பதவியிலிருந்து விமல் வீரவன்ச மற்றும் உதய கம்மன்பிலா ஆகியோர் நீக்கப்பட்டமை தொடர்பில் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சே மிகவும் மனவேதனையில் இருப்பதாக அமைச்சர் மகிந்த அமரவீரா தெரிவித்துள்ளார். நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்ததாக அவர் தெரிவித்தார். எப்படியிருப்பினும் அவர்களை நீக்குவது குறித்து தீர்மானம் அப்போதைய நிலையில் எடுக்கப்பட வேண்டிய நிலைமையாக ஏற்பட்டதாக ஜனாதிபதி தெரிவித்திருந்ததாகவும் அமைச்சர் தெரிவித்தார். அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் கட்சிகளின் பிரச்சினைகள் தொடர்பில் இதற்கு முன்னர் கலந்துரையாடப்பட்டிருந்தால் இந்த பிரச்சினை இப்படி இருக்காது என்றும் பதில் கிடைத்திருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அப்படி நடந்திருந்தால் இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது என்றும் தெரிவித்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்ற வகையில் நாம் இந்த அமைச்சு பதவிகளின் சிறப்புரிமைகளை பார்க்கவில்லை. பதவிகள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நாட்டை கெட்டியெழுப்ப அரசாங்கம் செயற்பட்டால் அரசாங்கத்துக்கு தேவையான ஆதரவை நாங்கள் தொடர்ந்தும் வழங்குவோம். எங்களுடைய யோசனையில் முடிந்தவரை அத்தியாவசிய பொருட்களுக்கு இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். எரிபொருள், எரிவாயு, குழந்தைகளுக்கான உணவுப் பொருட்கள் போன்ற அத்தியாவசிய பொருட்களின் இறக்குமதிக்கும் முன்னுரிமை அளித்து அத்தியாவசியமற்ற பொருட்களை கட்டுப்படுத்தி கட்டணங்களை அதிகரிக்க யோசனை முன்வைத்தோம். நாங்கள் செய்த அனைத்து பரிந்துரைகளுக்கும் நல்ல பதில் கிடைத்ததாக நினைக்கின்றேன். அவை நடைமுறைப்படுத்தப்படும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம். இறுதியாக நாங்கள் அனைத்து தியாகங்களையும் செய்ய தயாராக இருக்கின்றோம். நாட்டு மக்கள் துன்பப்படுவதை நிறுத்த வேண்டும். இந்த எரிவாயு எரிபொருள் வரிசைகள் முடிவுக்கு வர வேண்டும். இந்த விடயத்தில் அரசாங்கம் ஏற்கனவே எடுத்துள்ள கடுமையான தீர்மானங்களினால் எதிர்காலத்தில் மக்களுக்கு எரிவாயு, மின்சாரம் மற்றும் எரிபொருள் தட்டுப்பாடுயின்றி வழங்க முடியும் என்று நம்புகின்றோம் என மகிந்த அமரவீர அமைச்சர் தெரிவித்துள்ளார். 2010 முதல் 2014 ஆண்டு வரை அரசு பொறியியல் கூட்டுத்தாபனம் பயன்படுத்திய சில வாகனங்கள் தொடர்பான விசாரணைக்கு என கூறி அந்த கூட்டுத்தாபனத்தின் தற்போதைய போக்குவரத்து முகாமையாளரை லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு இன்று விசாரணைக்கு அழைத்தது. 2010 முதல் 2014 வரை அரசு பொறியியல் கூட்டுத்தாபனம் அன்றைய பொறியியல் சேவைகள், வீடமைப்பு மற்றும் நிர்மாணத்துறை அமைச்சராக பதவி வகித்த விமல் வீரவன்சவின் பொறுப்பின் கீழ் இருந்தது. 2015 ஆட்சிக்கு வந்த நல்லாட்சி அரசாங்கம் நிதி மோசடி விசாரணை பிரிவு என்ற பெயரில் புதிய போலீஸ் பிரிவை உருவாக்கி மகிந்த ராஜபக்சே அரசாங்கத்தில் ஊழல் மோசடியில் ஈடுபட்டதாக கூறப்படுகின்ற அரசியல்வாதிகளிடம் விசாரணைகளை நடத்தியது. அப்போது விமல் வீரவன்சவை நிதி மோசடி விசாரணை பிரிவின் போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தியிருந்தனர். பொறியியல் கூட்டுத்தாபனத்தின் வாகனங்களை தவறாக பயன்படுத்த உதவியதாக நீதிமன்றத்தில் வீரவன்சவுக்கு எதிராக குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. பொதுச்சத்துக்கள் சட்டத்தின் கீழ் அப்போது விமல் வீரவன்ச கைது செய்யப்பட்டார். 2017 ஜனவரி 10 முதல் ஏப்ரல் 7 வரை பிணை வழங்கப்படாது. வீரவன்ச தொடர்ந்தும் 87 வெலிக்கடை சிறைச்சாலையில் விளக்கு மறியலில் வைக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் தற்போதைய அரசாங்கத்தில் அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்களாக பதவி வகித்த விமல் வீரவன்சவும் உதய கம்மன்பிலவும் அண்மையில் ஜனாதிபதியினால் அமைச்சர் பதவிகளிலிருந்து நீக்கப்பட்டனர். அரசாங்கத்துக்குள் இருந்து கொண்டு அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டுகள் மற்றும் விமர்சனங்களை முன்வைத்த காரணத்தினால் அவர்கள் பதவிகளிலிருந்து நீக்கப்பட்டனர். அவ்வாறான நிலையில் வீரவன்ச தொடர்ந்தும் அரசாங்கத்தின் நிதி அமைச்சரான பெசல் ராஜபக்சேவுக்கு எதிராக கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார். இவ்வாறான நிலையில் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அரசு பொறியியல் கூட்டுத்தாபனத்தின் போக்குவரத்து முகாமையாளரை விசாரணைக்கு அழைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மஹதீர் முகமது புட்டின் என கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் செந்தில் கவுண்டமணிகளாக மாறியுள்ளனர் என நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற அமர்வில் நேற்று கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், நல்லாட்சி அரசில் ஓரிரு தினங்கள் மின்வெட்டு ஏற்பட்ட போது முடியாவிட்டால் எங்களிடம் தாருங்கள், எங்கள் ஆட்சியில் 10 நிமிடமேனும் மின்சாரம் தடைபடாது என்று மகிந்த ராஜபக்சே தெரிவித்தார். இன்று 7.5 மணி நாடு இருளில் உள்ளது. 5 தேதிக்கு பின்னர் மின்வெட்டு இல்லை என ஜனாதிபதி கூறினார். 2-3 நிலைமை சீராகும் என புதிய எரிசக்தி அமைச்சர் கூறுகிறார். ஆனால் இன்று வரை மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இன்னொரு பக்கம் நிதியமைச்சர் வீதி மின்விளக்குகளை அணைக்குமாறு குறிப்பிடுகின்றார். இவர்களுடைய பேச்சை கேட்டு மக்களை போன்று நானும் குழப்பத்தில் உள்ளேன். இந்த வரிசைகளில் மின்வெட்டு அனைத்துக்கும் உண்மையான காரணம் டாலர் தட்டுப்பாடே. எரிபொருள் இல்லை என மக்கள் வீதியில் இறங்கியவுடன் இருக்கின்ற டாலர்களை கொண்டு எரிபொருள் கொள்வனவு செய்தால் எரிவாயு கொள்வனவு செய்ய டாலர் இல்லை. உடன் எரிவாயு வரிசை தொடங்கும். இதை சரி செய்ய எரிவாயு கொள்வனவு செய்தால் சீமேந்து மருந்து பொருட்களை வாங்க பணம் இல்லை. இதை சரி செய்ய போனால் மீண்டும் எரிபொருள் வரிசை என இது தொடர்ந்து கொண்டே இருக்கும்.
டாலர் தட்டுப்பாட்டால் இவ்வாறான பிரச்சினைகள் ஏற்படும் என்பதை ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வா 2020 நவம்பர் மாதம் நாடாளுமன்றத்தில் எச்சரிக்கை விடுத்தார். அன்று இப்போதைய மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் நிவால் கப்ரால் அவ்வாறு ஏற்படாது என மறுத்திருந்தார். இப்போது நாம் கூறிய அனைத்தும் நடந்தவுடன் கடந்த நல்லாட்சி அரசின் நடவடிக்கையாலேயே டாலர் தட்டுப்பாடு ஏற்பட்டதாக ஜனாதிபதியும் அமைச்சர்களும் கூறி வருகின்றார்கள். வெட்கமில்லையா? ஆடைகள் அணிந்து கொண்டா இவ்வாறு கூறுகிறார்கள். 1994 இன்று வரை சுதந்திர கட்சி மற்றும் பொதுஜன பெரமுனவை சேர்ந்தவர்களே நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தனர். அதிலும் 18-20 திருத்தங்கள் என சர்வதிகாரமும் கொண்ட ஜனாதிபதியாக இருந்து இவர்கள் சிங்கப்பூராக மாற்றிய நாட்டை 2001 2015 நாடாளுமன்ற அதிகாரத்தை கொண்டு நாங்கள் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தோம் என இவர்கள் கூறுகிறார்கள். மஹதிர் முகமது லீ குவான் புட்டின் என கூறி ஆனால் இன்று அவர்கள் மாறியிருப்பதோ கவுண்டமணி செந்தில் போன்று இவ்வாறு இம்ரான் மக்ரூஃப் தெரிவித்துள்ளார்.